ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 28ஆம் தேதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. ஓமானில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1053 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. ஓமானில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 77058 நபர்கள் ஆகும். இதுவரை வைரஸின் காரணமாக மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 393 நபர்கள் ஆகும். கடந்த 24 மணி நேரத்தில் 9 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒமானின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 193.75 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 481.71 புள்ளிகள். ஒமான் நாட்டில் இந்திய பள்ளிக்கூடங்களுக்கான இந்தியன் ஸ்கூல் மஸ்கட் புதிய கட்டண விபரங்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் பகுதியில் அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு இயக்கப்படும் விமானங்கள். வந்தே பாரத் மிஷனின் திட்டத்தின் அடிப்படையில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்துச் செல்லும் நோக்கில் இந்திய அரசினால் வந்தே பாரத் திட்டம் என்ற சிறப்பு விமான போக்குவரத்து திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 1 தொடக்கம் 31ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் பகுதியில் அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு 105 விமானங்கள் இயக்கப்படும். அந்த விமானங்கள் ஆனது துபாயிலிருந்து சார்ஜாவில் 74 விமானங்கள் இயக்கப்படும், அபுதாபியிலிருந்து இந்தியாவுக்கு 30 விமானங்கள் இயக்கப்படும். இந்த விமான சேவை பங்கேற்கும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் முன்பதிவு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும். ஐக்கிய அரபு எமிரேட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 351 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதுவரை வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 58913 நபர்கள் ஆகும். அபுதாபி நகராட்சி EidAlAdhaவை முன்னிட்டு 1000 கட்டட தொழிலாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கியிருக்கின்றது. துபாய் குடியிருப்பாளர்களில் 88% மக்கள் திருப்தி அடைந்துள்ளனர். துபாயின் செயற்குழு நடாத்திய கருத்து கணிப்பில் வைரஸ் பரவுவதை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் 88% குடியிருப்பாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். துபாயில் மனைவியை சந்தேகத்தின் அடிப்படையில் குத்தி கொலை செய்த கேரள நபருக்கு ஆயுள் தண்டனை. துபாயில் பணிபுரிந்து வந்த தனது மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கணவனுக்கு 25 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவருடைய நடத்தை மீது சந்தேகம் ஏற்பட்டு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துபாயில் சைக்கிளில் சென்ற நபரிடம் 80,000 திர்கம் கொள்ளை. துபாய் கோர்ட் அளித்த தகவலின்படி 31 வயதான எகிப்திய நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவன் ஒரு நகை நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்திருக்கின்றார். அவர் தனது நிறுவன அலுவல்களுக்காக கடந்த மாதம் வங்கியிலிருந்து 5 லட்சம் திர்கங்களை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது இவரிடமிருந்து 80,000 திர்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் கூறுகையில், 420,000 திர்கங்களை எனது கைப்பையிலும் 80,000 திர்கங்களை தனி கவரிலும் எடுத்துக்கொண்டு எனது நிறுவனத்துக்கு சைக்கிளில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது செல்லும் வழியில் குறுகிய பாதையில் நுழையும் போது அடையாளம் தெரியாத ஒருவன் என்னை தாக்கி 80,000 திர்கங்களை வைத்திருந்த கவரை எடுத்து சென்று விட்டான். நான் எனது சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தபோது ஏற்பட்ட காயத்தினால் அவனை என்னால் துரத்தி பிடிக்க முடியவில்லை. பிறகு துரிதமாக செயல்பட்ட காவல்துறை சம்பவம் நடந்து 2 வாரங்களுக்குள் குற்றவாளியை கைது செய்தனர். ஆனால் விசாரணையின் போது பிரதிவாதி கொள்ளையிட்ட குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 30 அன்று நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. துபாயில் குளோபல் வில்லேஜ் வெறும் வெள்ளி சீசன் அக்டோபர் 25ஆம் தேதி தொடங்கும். ஐக்கிய அரபு எமிரேட்டின் 5ஆம் கட்டத்துக்கான டிக்கெட் புக்கிங் 4 மணிக்கு துவங்கும். துணை தூதரகம் அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கான ஒழுங்கமைக்கப்பட்ட விமானங்களின் அடிப்படையில் 5ஆம் கட்டத்துக்கான விமான டிக்கெட் முன்பதிவானது இன்று மாலை 4 மணிக்கு துவங்க இருப்பதாக அமீரகத்திலுள்ள இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது.
ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்ல இருக்கும் விமானங்களின் டிக்கெட் முன்பதிவை ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் இணையதளத்தின் மூலமாக அல்லது பயண முகவர்கள் மூலமாக புக்கிங் செய்து கொள்ளலாம். ஓமானில் ஈத் அல் அத்கா விடுமுறை நாட்கள் மேலும் நீடிப்பு. ஓமான் நாட்டில் வர இருக்கும் ஈத் அல் அத்காவை முன்னிட்டு அந்த நாட்டில் பணிபுரியும் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான விடுமுறை நாட்கள் சமீபத்தில் ஓமான் அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஜூலை மாதம் 30ஆம் திகதி முதல் அடுத்த வியாழக்கிழமை ஆகஸ்ட் 6ஆம் திகதி வரை 6ஆம் திகதி வரையில் 8 நாட்கள் என்றும் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அலுவலகங்கள் பணிக்கு திரும்பலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அபுதாபி துபாய் எல்லையில் உள்ள லேசர் பரிசோதனை மையத்தில் அடுத்த 2 வாரங்களுக்கு புக்கிங் முடிந்தது. அமீரகத்தில் 8000 ஆண்டுகள் பழமையான 5 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. துபாயில் சீறி பாய்ந்த மோட்டார்பைக் வினாடியில் மாறிப்போன வாழ்க்கை. அல் பர்சா பகுதியிலுள்ள அல் தீபிமா தெருவில் அதிவேகமாக பைக்கில் சென்ற இளைஞன் வேகத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் நடைபாதையின் ஓரத்தில் தெருவிளக்கு கம்பத்தில் மோதி உயிரிழந்திருக்கின்றான். அதிகாலை 3 மணிக்கு இந்த சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈத் அல் அத்காவை முன்னிட்டு சார்ஜாவில் இலவச பார்க்கிங் திட்டம் அறிவித்தது அரசு. அபுதாபியில் ஐமான் சங்கம் இயக்கிய 2வது தனி விமானம் திருச்சியை சென்றடைந்திருக்கின்றது. பயணிகள் மிக மகிழ்ச்சி. அபுதாபி திரும்புவோர் கவனத்துக்கு அபுதாபி விமான நிலையம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு. அபுதாபி திரும்பும் மக்கள் வைரஸ் நெகட்டிவ் சான்றிதழ் சமர்ப்பிப்பது அவசியம் என்றும் சான்றிதழ் ஆனது அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் பயணத்திகதிக்கு முன்பதாக 96 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். சார்ஜாவின் கட்டடத்திலிருந்து குதித்து மரணித்த இந்தியாவைச் சேர்ந்த 14 வயது சிறுமி தற்கொலையான்ற கோணத்தில் விசாரணைகள் தீவிரம். நன்றி. மீண்டும் இன்னுமொரு ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.